நடிகர் விக்ரம். பொதுவாக நடிகர்கள் அவங்க நடித்த முதல் படம் பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சின்னா அந்த படத்தோட பேர் வந்துட்டு அந்த நடிகர்களோட பேர் முன்னாடி ஒரு அடமொழி மாதிரி வச்சு கூப்பிடுவாங்க. ஜெயம் ரவி, ஜிதன் ரமேஷ் இந்த மாதிரி. நடிகர் விக்ரமுக்கு அந்த மாதிரி ஒரு அடமொழி இருக்குது, அதுதான் சியான். சியான் அவர் நடித்த முதல் படமா அப்படின்னா இல்லை. சியான் அப்படிங்கிறது அவர் நடித்த சேது படத்தில் அவரோட கேரக்டர் பேர். சேது படத்துக்கு முன்னாடி நடிகர் விக்ரம் வந்துட்டு ஒரு சில படங்களை நடிச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ ஏன் சியான்? ஏன்னா சேது படம் வந்துட்டு அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டிச்சு. அண்ட் அதனால் அந்த படத்து மேலே உள்ள ஒரு மரியாதை அன்புனால விக்ரம் தன்னுடைய பேருக்கு முன்னாடி சியான்னு சேர்த்துக்கிட்டாரு. இப்போது சேதுவில் தொடங்கி லேட்டஸ்ட்டாக வந்த பொன்னியின் செல்வன் வரைக்கும் பல படங்களில் விக்ரமோட காதல் வந்து கைக்குடி இருக்காது, ஆர் ஹீரோயின் வந்துட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஏதோ ஒரு படத்தில் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டாலே ஒரு சூப் சாங்கை போட்டு ஹீரோயினை பயங்கரமாக திட்டி பாட்டெல்லாம் போடுவாங்க. ஆனால் விக்ரமுக்கு வந்து இந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் வந்து பல படங்களில் ஆகிருக்கு. த ரியல் சூப் பாய் ஆஃப் தமிழ் சினிமா. டைரக்டர் பாலாவோட படங்களில் ரா ஹியூமன் ட்ராமாஸ், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், முறைகேடுகள் இதை பற்றியெல்லாம் பேசும். அப்படிப்பட்ட டைரக்டர் பாலா தான் விக்ரமுக்கு சேது படம் மூலியமாக ஒரு பிரேக் கொடுத்தாரு. சேது படத்தில் விக்ரம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வர்றாரு. அண்ட் அதே காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணுறாரு. பட் இந்த ரொமான்ஸ் ட்ராஜடியில் போய் முடியும். விக்ரம் மண்டையில் அடிபட்டு அதனால் பிரெயினுக்கு இன்ஜுரி ஆகி அவரை வந்துட்டு ஒரு மனநல காப்பகத்தில் விட்டுரும். ஒரு வழியாக கடைசியில் எல்லாமே சரியாயிடும். அண்ட் விக்ரம் அந்த சந்தோஷத்தில் அவரோட காதலியை பார்க்கறதுக்காக காதலியோட வீட்டுக்கு சந்தோஷமாக ஓடி போவார். அங்கே போய் பார்த்தா காதலி இறந்து கிடப்பாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் தான் டைரக்டர் பாலா விக்ரமுக்கு பிதாமகன் படத்துலையும் கொடுத்துருப்பாரு. அந்த ரோலையும் வந்துட்டு விக்ரம் சிறப்பாக பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த ரெண்டு படங்களுக்குமே வந்துட்டு இவருக்கு விக்ரமுக்கு வந்துட்டு நேஷனல் அவார்ட் கிடைச்சிது. படத்துக்கு படம் ஃபிசிக்கலாக தன்னைத்தானே டெஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்துட்டு விக்ரம். பிதாமகன் வந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அன்னியன் படம் வருது. அண்ட் அந்த படத்தில் நல்ல ஒரு ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணி நடிச்சிருப்பாரு. அம்பி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஆளாக இருப்பார், அவருக்கு ஒரு டிசார்டர் இருக்கும். இதில் அம்பி ஆரம்பத்திலேயே காதலில் தோத்து போகிறாரு. அண்ட் ரெமோ ஆரம்பத்தில் ஓகே பண்ணாலும் கடைசியில் போக போக ஆளே காணாமல் போயிடுறாரு. அன்னியன் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படம். ராவணன் படத்தில் போலீஸ் ஆஃபீஸரோட மனைவியே வரக்கூடிய ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு விக்ரம் தன்னுடைய கஸ்டடியில் வச்சிருப்பாரு. அதில் விக்ரமோட கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராயை பார்த்து விக்ரம் கேட்பார், நீங்கள் உங்கள் புருஷனை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருந்தா என்னோட இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்பார். அப்படி அவர் அதை கேட்குறப்போ அவரோட கண்ணில் ஒரு வில்லத்தனம் கலந்த எக்ஸைட்மெண்ட் தெரியும். அண்ட் கடைசியில் அவர் சாகுறப்போ அவர் ஐஸ்வர்யா ராயோட கையை விட்டுருவார். அண்ட் அவரோட கண் வந்துட்டு ஐஸ்வர்யா ராயை மட்டும் தான் பார்த்துட்ருக்கும். அப்படி அவர் சாகுற நிலையில் வந்துட்டு அவரோட கண்ணில் ஐஸ்வர்யா ராயை விட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு வழியை வந்துட்டு அவர் அந்த கண் மூலியமாக கன்வே பண்ணியிருப்பார். விக்ரம் கண்ணாலேயே சில விஷயங்களை கன்வே பண்ணுவார். ஏன் சார் என்ன செலக்ட் பண்ணுறீங்க, மூஞ்சி சார் மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி விக்ரமே செலக்ட் பண்ணி இந்த மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் வரும். விக்ரமோட கிங் படத்தில், தெய்வ திருமகள் படத்தில் இதெல்லாமே ஒரு சீரியஸான மூவிஸ் தான். பட் அந்த படங்களில் வந்துட்டு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான ஸ்பேஸுங்கிறது வந்து அதிகமாக இருந்திருக்காது. டேவிட் படத்தில் விக்ரம் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்துட்டு அவர் கண்ணு முன்னாடி இன்னொருத்தனோட கல்யாணம் நடக்கும், பயங்கரமாக உடஞ்சி போயிடுவார். பட் ஏன் மற்ற எல்லா லவ் ஃபெயிலியர் கேரக்டர்ஸை விட அந்த ஒரு பர்டிகுலர் அந்த டேவிட் படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சீன் மட்டும் ஏன் பயங்கரமாக ஹைலைட்டாக தெரிஞ்சுது அப்படின்னா, அதில் அந்த பேக்ரவுண்டில் வரக்கூடிய பாட்டு, அந்த சுச்சுவேஷனில் கனவே கனவே கலைவதேனோ அந்த பாட்டு வந்துட்டு விக்ரமோட லவ் ஃபெயிலியரை வந்துட்டு பயங்கரமாக பெருசாக ஷோகேஸ் பண்ணிச்சு. கடைசியாக வந்த பொன்னியின் செல்வன் படத்தில் கூடயும் கரிகால சோழனாக நடிச்சிருப்பார். அண்ட் அவர் நந்தினியை லவ் பண்ணுவார். ஆனால் அங்கே கூட அவரோட லவ் ஒர்க் அவுட் ஆகலை. பட் அதுலேயும் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாகும்போது கூட அவரை ரிஜெக்ட் பண்ண நந்தினியோட மடியில் தான் அவரோட உயிர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஸோ இப்படி விக்ரமுக்கு படங்களில் அதிகமான பிரேக்கப் இருந்தாலும் அது பெருசாக தெரியல. டேவிட் படத்தில் மட்டும்தான் அது பயங்கரமாக ஹைலைட் ஆகிருக்கும். காரணம் என்னென்னா, அந்த படத்தில் அந்த லவ் பிரேக்கப் ஆகிறப்போ அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு அப்போது வரக்கூடிய பாட்டு. பொதுவாக ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன பிரேக்கப் நடந்தாலே உடனே அங்கே ஒரு பாட்டு வரும், லவ் ஃபெயிலியர் சாங்கோ இல்லை ஹீரோயினை திட்டியோ பாடுற மாதிரியான பாடல்கள் வரும். ஸோ அந்த பாட்டே வந்துட்டு அந்த சீனை வந்துட்டு பயங்கரமாக ஹைலைட் பண்ணி காமிக்க, ஒரு பெருசாக காமிக்கும். ஒரு சின்ன பிரேக்கப் இருந்தால் அது பெருசாக காமிக்கும். பட் விக்ரம் படங்களில் பார்க்கும்போது அந்த மாதிரியான பாடல்கள் எதுவுமே இல்லை. டேவிட் படத்தை தவிர மற்ற எந்த படங்களும் பெருசாக அந்த சீனை ஹைலைட் பண்ணுற மாதிரியான பாடல்கள் இல்லை. அதனாலே இவர் ஒரு பெரிய சூப் பாய் அப்படிங்கிறது பெருசாக வெளியில் தெரியல.